ஹே கைஸ், ரொம்ப காலமாக ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு யார் கேட்டாலும் வந்து அவங்க சொல்கிற வந்து கோல்டு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா கோல்டு வந்து ரொம்ப காலமாகவே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்க ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்குது. பட் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை இவ்வளோ நாளாக நம்ம ஃபிசிக்கலாக பண்ணிகிட்டு இருந்தோம், அதாவது ஆர்னமெண்ட்ஸ், செயின் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த ஃபிசிக்கல் கோல்டில் உள்ள பிரச்சனை என்னென்னா, நம்ம இப்போ செயின், ஆர்னமெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு இருப்போம். இதில் வந்து நம்ம செய்கொலி, சேதாரம் இந்த மாதிரி நிறையா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது என்னென்னு பார்த்தோன்னா, இந்த கோல்டை வந்து நம்ம செல் பண்ணுறப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் இருக்கோ அதுக்கு வந்து எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. அதை விட கம்மியாக தான் வந்து எப்போயுமே கோல்டை வந்து ஃபிசிக்கல் கோல்டை அவங்க எடுப்பாங்க. தென் இந்த ஃபிசிக்கல் கோல்டை ஸ்டோர் பண்ணுறதுலேயும் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது, ஏன்னா இது வந்து திருட்டு போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஃபிசிக்கல் கோல்டில் இருக்கிறனால, இதுக்கு ஆல்டர்னேட்டாக இப்போ உள்ள காலத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து இப்போ இருக்குது. அதில் முக்கியமான ரெண்டு டைப்புன்னு இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து கோல்டு ETF, இன்னொன்று வந்து சாவரின் கோல்டு பாண்டு, அதாவது கோல்டு பாண்டு. இந்த ரெண்டையும் பற்றி நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக நம்ம சேனலில் ஆல்ரெடி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அப்புறம் கோல்டு ETF, இது ரெண்டுக்கும் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரெண்டுலேயும் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜில் ரெண்டு வந்து எப்படி வேறுபட்டு இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ இந்த சாவரின் கோல்டு பாண்ட் அண்ட் கோல்டு ETF-ஐ பற்றி பார்த்துட்டு, அதோட கம்பாரிசன்லாம் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதையும் பார்த்துட்டு, ஃபைனலாக அந்த வீடியோட ஃபைனலில் உங்களுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும், சாவரின் கோல்டு பாண்ட் அண்ட் ETF-ல வந்து நீ உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை லாஸ்ட் வரையாக ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் சாவரின் கோல்டு பாண்ட் அண்டு கோல்டு ETF இதுக்குள்ள கம்பாரிசனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக அந்த சாவரின் கோல்டு பாண்ட்னா என்ன, அப்புறம் அந்த கோல்டு ETF-னா என்ன, அதை வந்து சிம்பிளாக பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரிலேட்டபிளாக உள்ள அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறமா இதோட கம்பாரிசனை, இதுக்கு ரெண்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ், என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சாவரின் கோல்டு பாண்டு பற்றி பார்ப்போம். இந்த கோல்டு பாண்டு வந்து நம்மளோட கவர்மெண்ட்டே வந்து லான்ச் பண்ணது. இதை வந்து நம்ம கவர்மெண்ட் RBI மூலமாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து இஷ்யூ பண்ணுறது வந்து RBI-யோட கண்ட்ரோலில் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து 2015-லேருந்து இந்த கோல்டு பாண்டு வந்து அவங்க இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபிசிக்கல் கோல்டுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தோன்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதை வந்து நம்ம பேப்பர் கோல்டாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ உங்கள் கையில் வந்து கோல்டு இருக்காது, ஃபிசிக்கலாக கோல்டு இருக்காது, பட் உங்கள் கையில் அந்த கோல்டு வாங்கினதுக்கான ப்ரூஃப் வந்து உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் வந்து அதை இஃபார்ம், அதாவது டிமாட் அக்கௌண்ட்டில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கோல்டு பாண்ட் பார்த்தோன்னா இதுக்கு பேக்கப்பில் எந்த ஒரு கோல்டுமே வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்க மாட்டாங்க, ஃபிசிக்கல் கோல்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதே கோல்டு ETF-ல வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஃபிசிக்கல் கோல்டை வந்து நம்ம அந்த அசட்டுக்கு ஏற்ற மாதிரி கோல்டை வந்து அவங்க பேக்கப்பில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் இதை வந்து நம்ம எப்படி நம்பி வாங்கலாம்னா, இது வந்து கவர்மெண்ட் தான் இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம நம்பி அதை வந்து வாங்கலாம். இதை இன்னொரு சைடு சிம்பிளாக பார்த்தோன்னா, கவர்மெண்ட் நம்மள்கிட்ட வந்து ஜஸ்ட் வந்து கடன் வாங்குறாங்க. அந்த கடனுக்கு வந்து அவங்க ஒரு செக்யூரிட்டியாக இந்த கோல்டு பாண்டை வந்து நம்மளுக்கு தராங்க. ஸோ இதில் உள்ள பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா, கவர்மெண்ட் இந்த கோல்டு பாண்டை நீங்கள் வாங்குறப்போ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க பெர் ஆனமுக்கு. ஸோ இதனால் அவங்களோட கோல்டு நீங்கள் வாங்கின அந்த கோல்டோட ப்ரைஸ் ஏறுறப்போ அது ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்கும். அது போக இந்த 2.5% வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த சாவரின் கோல்டு பாண்டில் உள்ள ஒரு கண்டிஷன் என்னென்னா, இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 8 இயர்ஸ். நீங்கள் அந்த 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் இதை செல் பண்ண முடியும். அதுக்கு இடையிலனா நீங்கள் வந்து 5-8 இயர்ஸில் வந்து நீங்கள் செல் பண்ணலாம். இந்த 8 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து பே பண்ணும். பட் இந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறமா நீங்கள் செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸ் இருக்காது. தென் இந்த கோல்டு பாண்டை பொறுத்தவரையா நீங்கள் மினிமமாக 1 கிராம் கோல்டு வந்து வாங்கலாம். அதுக்கப்புறமா மேக்ஸிமம் வந்து 4 kg, அதாவது ஒரு ஃபினான்சியல் இயருக்கு 4 kg கோல்டு வந்து நீங்கள் பை பண்ணலாம். இந்த கோல்டு பாண்டை நீங்கள் எங்கெல்லாம் பை பண்ணலான்னா, நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் ஸ்டாக் புரோக்கர்ஸு, நிறையா ஸ்டாக் புரோக்கர்ஸும் வந்து இந்த கோல்டு பாண்டை வந்து செல் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்டையும் பை பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே பார்த்த மாதிரி இதுக்கு வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 8 இயர்ஸ்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை செல் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து செகண்டரி மார்க்கெட். நீங்கள் இப்போ இந்த கோல்டு பாண்டை வாங்கி உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க. இதை வந்து நீங்கள் உங்களோட ஸ்டாக் ப்ரோக்கர்கிட்ட டேரெக்டாகவே நீங்கள் இதை செல் பண்ணி, ஸ்டாக்ஸை நீங்கள் செல் பண்ணுற மாதிரி உங்களால் செல் பண்ணிக்க முடியும். பட் முன்னாடியே பார்த்த மாதிரி இதில் உள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அந்த மெச்சூரிட்டிக்கு முன்னாடி செல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் பே பண்ண வேண்டிய வரும். அடுத்தது இப்போ கோல்டு ETF பற்றி பார்க்கலாம். அதாவது இதை வந்து கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ETF அப்படின்றது வந்து என்ன மீனிங்னு சிம்பிளாக பார்த்தோன்னா, இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி. பட் இது ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகாது. பட் இது வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம எப்போனாலும் இதை பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இது வந்து BSE NSE எக்ஸ்சேஞ்சிலலாம் ட்ரேட் ஆகிறதுனால நீங்கள் எந்த ஸ்டாக் ப்ரோக்கர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களோட ப்ரோக்கரை யூஸ் பண்ணி இதை நீங்கள் பை பண்ணிக்கலாம். இந்த ETF வந்து நம்ம ஷேர்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ETF வந்து ஒரு ஷேர் அப்படின்றது இருக்குன்னா, அதோட அண்டர்லைங்காக இருக்கிறது வந்து கோல்டு இருக்கும். ஸோ அந்த அண்டர்லைங்கில் உள்ள கோல்டு ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து இந்த ETF ஷேர்ஸோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். இப்போ இந்த ETF எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு வந்து 99.5% பியூர் கோல்டு வந்து என்ன ப்ரைஸ் இருக்கோ அதோட ப்ரைஸ் வந்து இந்த ETF ஷேர்ஸ்க்கும் வந்து இருக்கும். அந்த மாதிரி கோல்டோட ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து இதோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ரியல் கோல்டை வாங்கி வச்சிருக்க மாதிரி தான் உங்கள் கையில் உள்ள அந்த ETF ஷேர்ஸ்க்குள்ள வேல்யூ வந்து இருக்கும். தென் இந்த கோல்டு ETF எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு இந்த கோல்டு ETFஓட பேக்கப்பில் வந்து அந்த கம்பெனி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த கோல்டு ETF கம்பெனி ஃபிசிக்கல் கோல்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்காக, இது வந்து செபியோட ரூல்ஸ் படி செபியோட கண்ட்ரோலில் வந்து இந்த கோல்டை ஃபிசிக்கல் கோல்டை வந்து அவங்க பேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு ETF கம்பெனினால் எதுவும் பிரச்சனை வருது அப்படின்னா, செபிட்டை வந்து இந்த ஃபிசிக்கல் கோல்டு இருக்கும். ஸோ உங்களோட மணி வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. இந்த கோல்டு ETFஓட மெயினான அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, இந்த கோல்டு ETFஐ நீங்கள் கோல்டோட ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸில் வேணாலும் பை பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட 500 இருக்குது, 1000 இருக்குது, இல்லை 5000 இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான கோல்டை வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இந்த கோல்டு ETF ஷேர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். தென் இந்த கோல்டு ETF வந்து எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து பேங்க்ஸ், அப்புறம் வந்து அந்த ETF கம்பெனி, தென் வந்து ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கோல்டு ETF வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்டையும் பை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோல்டு ETF அண்ட் சாவரின் கோல்டு பாண்ட் ரெண்டுக்கும் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்குள்ள அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, இது வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம நம்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. பெர் ஆனம்க்கு வந்து 2.5% இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது. எந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, ஹாஃப் இயர்க்கு ஒன்ஸ் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே டேரெக்டாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இவங்க செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பை பண்ணியிருக்க கோல்டோட ப்ரைஸ் ஏறுறதுல வர ப்ராஃபிட்டோடு சேர்ந்து இந்த 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கிடச்சிட்ருக்கும். ப்ளஸ் இதில் உள்ள இன்னொரு மெயினான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த சாவரின் கோல்டு பாண்டை நீங்கள் பை பண்ணுறப்போ நீங்கள் மெச்சூரிட்டி முடிஞ்சு நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த சாவரின் கோல்டு பாண்டில் உள்ள ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, இந்த கோல்டு பாண்டை நீங்கள் பை பண்ணி மெச்சூரிட்டி முடிஞ்சது செல் பண்ணால் தான் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே செல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இதை செகண்டரி மார்க்கெட்டில் செல் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் உங்களோட கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை நீங்கள் பே பண்ணணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு அந்த டேக்ஸ்லேயே போயிடும். இப்போ இந்த கோல்டு ETFஓட அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, கோல்டு ETFஓட மெயினான அட்வான்டேஜ் வந்து இதில் லிக்யூடிட்டி எப்போயுமே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலும் போய் கோல்டு ETF வந்து நீங்கள் பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் மூலமாக நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோல்டு ETFல உள்ள மெயினான ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கோல்டு ETF வந்து நீங்கள் சார்ஜ் பே பண்ணணும். அதே அந்த கோல்டு ETF கம்பெனி வந்து உங்களோட ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால அவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்ற ஒரு இதில் வந்து உங்கள்கிட்ட இருந்து சார்ஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை வந்து சார்ஜ்லேயே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த கோல்டு ETF அண்ட் சாவரின் கோல்டு பாண்டுக்குள்ள கம்பாரிசனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா, இந்த கோல்டு ETF எடுத்துக்கிட்டோம்னா, கோல்டு ETF வந்து அந்த ETF கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இதுக்கு பேக்கப்பில் வந்து அவங்க ஃபிசிக்கல் கோல்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ரிஸ்க் வந்து அந்த கோல்டு ETF கம்பெனிக்கிட்ட இருக்குது. அவங்க வந்து உங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதை பொறுத்து உங்களோட ரிஸ்க் இருக்குது. அதுக்கப்புறமா சாவரின் கோல்டு பாண்டுன்னு பார்த்தோன்னா, இது வந்து டேரெக்டாக கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ரிஸ்கே சுத்தமாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ். ஃபஸ்ட் இந்த கோல்டு ETF வந்து பார்த்தோன்னா, கோல்டோட ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆகுதோ அதை பொறுத்து வந்து அந்த கோல்டு ETFஓட ப்ரைஸும் மூவ் ஆகும். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். தென் இந்த சாவரின் கோல்டு பாண்டுன்னு பார்த்தோன்னா, இதில் வந்து கோல்டு ப்ரைஸ் மூவ் ஆகிறத பொறுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதோடு சேர்ந்து நம்மளுக்கு 2.5% வந்து இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு பெற ஆனால் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கும். அடுத்த பாயிண்ட் லிக்யூடிட்டி. இப்போ லிக்யூடிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோல்டு ETF பொறுத்தவரை அதுக்கு வந்து சாவரின் கோல்டு பாண்டை கம்பேர் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு நல்ல லிக்யூடிட்டி இருக்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம எப்போனாலும் பை பண்ணி செல் பண்ணி நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். அதே சாவரின் கோல்டு பாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கோல்டு ETF கம்பேர் பண்ணுறப்போ அதில் வந்து லிக்யூடிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து 8 இயர்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ணணும்னா செகண்டரி மார்க்கெட்டில், அதாவது ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ்கிட்ட போய் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு லிக்யூடிட்டி இருக்கும். அடுத்த பாயிண்ட் டாக்ஸ். இப்போ டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கோல்டு ETF பொறுத்தவரையா நம்ம இதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் வந்து பே பண்ண வேண்டிய இருக்கும். இந்த டாக்ஸில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா, இது வந்து உங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் வந்து இந்த பொறுத்திருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பே பண்ணணும். இதே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து 20% ப்ளஸ் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வந்து இந்த இதை நீங்கள் பே பண்ணணும். தென் சாவரின் கோல்டு பாண்ட்னு பார்த்தோன்னா, இதில் உள்ள முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இதில் நீங்கள் மெச்சூரிட்டி வரையா நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ், அதாவது இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியதில்லை. இதே இது நீங்கள் இந்த மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னால் நீங்கள் வந்து அதுக்கு 20% டேக்ஸ் ப்ளஸ் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். இப்போ கோல்டு ETF எடுத்துக்கிட்டோம்னா, அதில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதில் நம்மளுக்கு சார்ஜ் வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட ஃபண்டை அவங்க மேனேஜ் பண்ணுறதுனால அந்த கோல்டு ETF கம்பெனி வந்து சார்ஜ் டிடெக்ட் பண்ணுவாங்க.
இதை வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம கோல்டு ஈடிஎஃப்ஐ வந்து எவ்வளோ நம்மள்கிட்ட சார்ஜ் டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கோல்டு ஈடிஎஃப் பொறுத்தவரை அவங்க வந்து சார்ஜ் நம்மள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. பட் இந்த சாவரின் கோல்டு பாண்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கவர்மெண்ட்டை நம்மளுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த மாதிரியான ஒரு சார்ஜும் வந்து கிடையாது. ஓகே, இப்போ இந்த கோல்டு ஈடிஎஃப் அண்டு சாவரின் கோல்டு பாண்ட் இதில் எது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தோன்னா, நீங்கள் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க கோல்டில், அதாவது வந்து 8 இயர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக சாவரின் கோல்டு பாண்ட் சைடு போயிடும். ஏன்னா அதில் வந்து 8 இயர்ஸ் மெச்சூரிட்டி வரையா நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கிடையாது. அது போக உங்களுக்கு இயர்லி 2.5% வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து எவ்ரி ஹாஃப் இயர்க்கு வந்து அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு கோல்டை வந்து பை பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக சாவரின் கோல்டு பாண்டை வந்து பை பண்ணலாம். இதே இது நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு வந்து கோல்டை பை பண்ணி அதோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு ஈடிஎஃப் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா கோல்டு ஈடிஎஃப்ல வந்து லிக்விடிட்டி வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும், அதனால் நீங்கள் எப்போனாலும் பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கோல்டு ஈடிஎஃப் வந்து யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் கோல்டை வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் உங்கள்கிட்ட கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு 5,000-10,000 தான் நீங்கள் கோல்டை பை பண்ணால் நீங்கள் போய் ஃபிசிக்கல் கோல்டை பை பண்ண முடியாது. அது வந்து அந்த ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் கோல்டு ஈடிஎஃப்ஐ வந்து இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதா நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு கோல்டு ஈடிஎஃப் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.